கடலோர பகுதியில் நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இது குலக்கல்வி இல்லை. ஆனால் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் விஸ்வகர்மாக்கள் அவர்களுக்கு லோன் மூலமாக தொழிலை விஸ்தாரப்படுத்துங்கன்னா உடனே முதலமைச்சர் அவர்கள் இது வந்து குலக்கல்வி அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி முட்டாள்தனமான ஆர்கியூமெண்ட் அவங்க வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழக அரசினுடைய கல்விக் கொள்கையில் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாம வந்து விஸ்வகர்மா யோஜனா கொண்டு வந்தா, மோடி ஐயா கொண்டு வந்தா, அது குலக்கல்வி திட்டம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு அரசினுடைய கல்விக் கொள்கையில் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, அதாவது மீனவ நண்பர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி, தனியார் பள்ளியில் ஒரு மாணவர் படிக்கிறாங்க, அவங்க தந்தை தாயெல்லாம் மீனவராக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு கடற்கரையோரத்தில் சொல்லி கொடுப்பாங்களாமா, என்னென்ன சொல்லி கொடுப்பாங்களாமா? அவங்களுக்கு வந்து படகை பற்றி சொல்லி கொடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து கடலை பற்றி சொல்லி கொடுப்பாங்க, நாட்டிக்கலை பற்றி சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து குலக்கல்வி இல்லையானே? அப்போ மீனவராக போகிற இதே லாஜிக்கல் நான் கேட்குறேன், இதை மாநில அரசுடைய கல்விக் கொள்கையில் கடலோர பகுதியில் நாங்கள் இதை சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படின்னா இது குலக்கல்வி இல்லை. ஆனால் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் விஸ்வகர்மாக்கள் அது இல்லாமல் 13 சமுதாயம் அவர்களுக்கு லோன் மூலமாக தொழிலை விஸ்தாரப்படுத்துங்கன்னா உடனே முதலமைச்சர் அவர்கள் இது வந்து குலக்கல்வி அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி முட்டாள்தனமான ஆர்கியூமெண்ட் அவங்க வச்சிருக்கிறாங்க. அடுத்து நீங்கள் சொல்லி கொடுங்கன்னு தான் நாங்களும் சொல்கிறோம், சொல்லி கொடுக்க வேண்டாம்னு சொல்லிங்கன்னா, ஆனால் அதை குலக்கல்வி என்று சொன்னால் இது குலக்கல்வி இல்லையா என்பது தான் எங்களுடைய கேள்வி. டேஸ்ட் டெய்லி.